உங்களோட ஃபோட்டோகிராஃபி பிஸ்னஸில் கிளைண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, குறிப்பாக வெட்டிங்கான ஃபோட்டோகிராஃபி கிளைண்ட்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது. நம்ம நல்ல ஃபோட்டோ எடுப்போம், நம்ம பெரிய ஃபோட்டோகிராஃபர் தான், வீடியோகிராஃபிலாம் பக்காவாக இருக்கும், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டையும் பற்றியும் தெரியும், நல்ல பிஸ்னஸும் பண்ணுவேன், ஆனாலும் இந்த கிளைண்ட் மேனேஜ்மெண்ட்டு எனக்கு சரியாக வரலை, கிளைண்ட்டை ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்னா நம்ம அந்த பிஸ்னஸில் சறுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த கிளைண்ட் மேனேஜ்மெண்ட்னா என்ன, அதில் உள்ள சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு கிளைண்ட்டை ஹேண்டில் பண்ணுறது என்ன, ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிஸ்னஸை எப்படி ரன் பண்ணுறது, ஃபோட்டோகிராஃபி பிஸ்னஸை எப்படி ரன் பண்ணுறது, இப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் சுருக்கமாக பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வாட்ஸ்அப் கைஸ், வெல்கம் பேக் டு மிரர்மி ஸ்டுடியோ. நான் தெளிவ் பண்ணலாம் கிருஷ்ணன். இன்னைக்கு நாம இந்த கிளைண்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன கிளைண்ட் மேனேஜ்மெண்ட், கிளைண்ட் எப்படி மேனேஜ் பண்ணுறது நான் பார்க்க போகிறோம். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் தெரியும், அது என்ன கிளைண்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் கிளைண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்தில் தான் உங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் அடங்கியிருக்கு. சரி, இந்த கிளைண்ட்டை ஒழுங்காக ஹேண்டில் பண்ணலைன்னா நான் அந்த பிஸ்னஸை சரியாக நடத்த முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்களோட பிஸ்னஸ் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது இந்த கிளைண்ட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்குது. நீங்கள் சரியான ஹேண்ட்லிங் மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட சக்ஸஸ் ஃபேக்டரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ கிளைண்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னு எனக்கு கேட்டால், எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை தான், பட் எனக்கான சில ஐடியாஸ்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டால் அது உங்களுக்கு கொஞ்சமாச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு பார்க்குறேன். ஸோ இந்த கிளைண்ட் மேனேஜ்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறது கிளைண்ட் என்கொயரியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ஒரு கிளைண்ட் நம்மளுக்கு வராங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு நம்மள்ட்ட வந்து என்கொயரி பண்ணுவாங்க. ஸோ ஒரு கிளைண்ட் என்கொயரி பண்ண வராங்க அப்படின்னா அவங்கள ஒரு நாலு விஷயத்தை வச்சு நீங்கள் வந்து சரியாக ஹேண்டில் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப்சர்வ் த கிளைண்ட். ஸோ இந்த கிளைண்ட் நீங்கள் கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணணும். ஒரு கிளைண்ட்டு உங்களோட ஸ்டுடியோக்குள்ளே வராங்க, இல்லை நீங்கள் வச்சிருக்கிற சின்ன ஹோம் ஸ்டுடியோக்குள்ளே வராங்க, இல்லை உங்களோட ஆஃபீஸ்க்குள்ளே வராங்க அப்படின்னா அந்த கிளைண்ட்டை கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணுறது, அதாவது உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அப்சர்வ் பண்ணுறது, அதாவது குறுகுறுன்னு பார்க்குறதுன்னு சொல்லலை, அப்சர்வ் பண்ணுறது. அந்த கிளைண்ட் எப்படி இருக்காங்க, ஸோ அவங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது, அவங்களோட பேசுறது எப்படி இருக்குது. ஸோ இதை தான் ஃபஸ்ட்டு நம்ம அப்சர்வ் பண்ணணும். நம்பர் டூ, லிசன் கம்ப்ளீட்லி அண்ட் கேர்ஃபுல்லி. அதாவது ஒரு கிளைண்ட் உங்கள்கிட்ட பேச வராங்கன்னா அவங்கள்ட்ட நீங்கள் வத வதன்னு பேசுகிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறத கம்ப்ளீட்டாக லிசன் பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாகவும் லிசன் பண்ணுங்கள். அந்த மாதிரி அவங்க பேசுகிறத நீங்கள் காது கொடுத்து கேட்டாவே உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத நம்மளால் ஒரு அளவுக்கு கூடிய சீக்கிரத்தில் கூடிய விரைவில் அதை கண்டுபிடிச்சிட முடியும். நம்பர் த்ரீ, ஆஸ்க் க்வெஸ்சன்ஸ் கைண்ட்லி. அதாவது அவங்கள்ட்ட ரொம்ப ஹார்ஷாக நடந்துக்காமல் அவங்கள்ட்ட ரொம்ப இனிமையான வகையில் அவங்கள்ட்ட ஒரு சில க்வெஸ்சன்ஸை நீங்கள் கேட்கணும். நீங்கள் கேட்குற கேள்விகளை அடுக்கடுக்க கேள்வி கணைகளை தொடுக்க சொல்லலை, ஆனால் நீங்கள் கேட்குற ஒரு ஒரு கேள்விகளும் உங்களுக்கான பதில்கள் அங்கேருந்து வரும். எப்போதும் ஒரு கான்வர்சேஷனில் யார் கேள்விகளை கேட்குறாங்களோ அவங்க தான் அந்த இடத்துல கண்ட்ரோல் பாயிண்டாக இருப்பாங்க. நீங்கள் அந்த இடத்துல அந்த கான்வர்சேஷனை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அந்த வின் வின் சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்குது. அதாவது கேள்வி கேட்குறதுன்னா ஸ்கூலில் வந்து டீச்சரு எக்ஸாமில் கேள்வி கேட்குறது மாதிரி கேட்க சொல்லலை. அதாவது நீங்கள் கேட்குற கேள்விகள் வந்து அவங்கள பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்களோட ஈவெண்ட் அவங்க எதுக்காக வந்திருக்காங்கங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இருக்கணும். அதாவது பொத்தம்பதுவில் உங்கள் வீட்டில் எத்தனை நாய் இருக்குது, எத்தனை நாய்க்குட்டி போட்டுச்சு அப்படின்னு கேட்க போகிறதில்ல. நீங்கள் யார், எங்கேருந்து வரீங்க, நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் எது சம்மந்தப்பட்ட ஈவெண்ட்ஸ்க்காக என்கிட்ட வந்திருக்கீங்க, ஸோ அதை எது மாதிரி எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற கேள்விகளை நீங்கள் ஆரம்பிக்கணும். அவங்க சொல்கிற பதில்களை வச்சு அடுத்தடுத்த கேள்விகளை நகர்த்திக்கிட்டே போகணும். நீங்கள் கேட்குற ஒரு ஒரு கேள்வியும் முன்னாடி சொன்ன பதிலுக்கு அது சம்மந்தப்பட்டதாக இருக்கணும். முன்னாடி சொன்ன பதிலுக்கும் சம்மந்தப்பட்டதாக இருக்கணும், அவங்களுக்கு எதுக்காக வந்திருக்காங்க அவங்களோட ஈவெண்ட்டையும் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கணும். தென் நம்பர் ஃபோர், அண்டர்ஸ்டாண்ட் த ஈவெண்ட். அதாவது அவங்களுக்கு தேவைப்படுற அந்த ஃபங்க்ஷன், அந்த ஈவெண்ட், அவங்க எதுக்காக வந்திருக்காங்க, ஒரு வெட்டிங்காக வந்திருக்காங்களா, இல்லை ஒரு ரிசப்ஷனுக்காக வந்திருக்காங்க, இல்லை ஏதோ ஒரு ஒரு ஈவெண்ட்டுக்காக வந்திருக்காங்க அப்படின்னா அந்த ஈவெண்ட்டை பற்றி நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. என்னோடய கல்யாணம் இப்படி நடக்க போகுதுங்க, இல்லை என்னோட பொண்ணோட என் பையனோட கல்யாணம் இப்படி நடக்க போகுது, இந்தந்த மாதிரி இந்த டேட்டில் நடக்க போகுது, நாங்கள் என்னென்ன மாதிரி ஆனால் ஃபங்க்ஷன்ஸ் வச்சுருக்கோம் அப்படிங்கிற தெளிவான விஷயத்த அவங்கள்ட்ட நீங்கள் கேட்குற கேள்விகள் மூலமாக கொண்டு வர்றது. சில கிளைண்ட்ஸ் அவங்களாவே சொல்லுவாங்க, சில கிளைண்ட்ஸ் அவங்களால சொல்ல தெரியாது. ஸோ நீங்கள் அவங்கள்ட்ட இருந்து அந்த விஷயங்களை அந்த உங்களோட கேள்விகள் மூலமாக நீங்கள் கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த எல்லா விஷயத்தையும் சேர்த்து வச்சு இந்த ஈவெண்ட் இப்படி தான் நடக்க போகுதுங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த நாலு விஷயத்தை வச்சு ஒரு கிளைண்ட் என்கொயரி அப்போ நீங்கள் அந்த கிளைண்ட்டு பற்றியும்
அந்த கிளைண்ட்டுக்கான ஈவெண்ட்டை பற்றியும் கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு லிசன் பண்ணுறது, மூணாவது கேள்விகளை கேட்குறது, நாலாவது கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்கிறது. நீங்கள் இந்த நாலு விஷயத்தை வச்சு ஒரு கிளையண்ட்டை ஹேண்டில் பண்ணும் போது உங்களுக்கும் அந்த கிளையண்ட்டுக்கான முதல் ஃபஸ்ட்டு அந்த அபிப்பிராயம், நல்ல அபிப்பிராயம் ஒரு உண்டாகும். ஒரு ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் கரெக்டாக ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகிருக்கு. அவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து கொடுக்கணும், உங்கள்கிட்ட அந்த ஆர்டர் கொடுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் இருந்தாங்கன்னா அந்த முகத்துலேயும் அந்த பேச்சுலேயும் அவங்க உட்காந்துருக்கிற அந்த பொசிஷன்லேயும் தெரியும். ரொம்ப போகணும் இல்லை அந்த விலையை மட்டும் கேட்டுட்டு போகும் அப்படின்னு தெரிய அந்த மாதிரி இருக்கிற கிளைண்ட்ஸ் வந்து அவங்களோட பேச்சிலேயே தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற கிளைண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணணும். சப்போஸ் உங்கள்கிட்ட ஆர்டர் கொடுக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கிற கிளைண்ட்ஸுக்கு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போகலாம். ஸோ அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கு முன்னாடி கிளைண்ட்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் அவங்க டவுட்டாக இருக்காங்க அப்படின்னா உங்களோட போர்ட்ஃபோலியோஸை காமிக்கலாம். உங்களோட போர்ட்ஃபோலியோஸ், உங்களோட சாம்பிள் ஆல்பம்ஸ், இல்லை உங்களோட வெப்சைட்ஸ் வச்சுருக்கீங்கன்னு அதை காமிக்கலாம். சப்போஸ் இந்த போர்ட்ஃபோலியோஸ் இந்த வெப்சைட்ஸ் எல்லாம் பார்க்காம உங்கள் கிளைண்ட்ஸ் அங்கே வந்திருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட இதெல்லாம் காமிங்க. சில கிளைண்ட்ஸ் உங்களோட வெப்சைட்ஸ் போர்ட்ஃபோலியோஸ்லாம் பார்த்துட்டு தான் அங்கே வந்திருப்பாங்க. உங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இருக்கிற ஃபோட்டோஸ், உங்கள் வெப்சைட்ஸில் இருக்க போர்ட்ஃபோலியோஸ் இங்கே இல்லைன்னா அவங்களோட சொந்தக்காரங்க வீட்டில் இருக்க சாம்பிள் ஆல்பம்ஸ் இவ்வளோதையும் பார்த்துட்டு தான் உங்கள்ட்ட ரீச் ஆகிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்திருக்கிற கிளைண்ட்ஸுக்கு இது வரைக்கும் நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணாத, உங்கள் வெப்சைட்டில் போடாத புதுவிதமாக இருக்கிற பிக்சர்ஸ் அவங்கள்ட்ட காமிச்சு அவங்கள்ட்ட ஒரு அட்ராக்ஷனை டெவலப் பண்ணணும். அடுத்தது இது ரொம்பவே முக்கியம். ஒரு கிளைண்ட் உங்கள்ட்ட வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே படார்னு இதுதான் என்னோட பேக்கேஜ், இத்தனை பேக்கேஜ் இருக்குது, இந்த பேக்கேஜ்லாம் இவ்வளோ இவ்வளோ ரேட்டு, ஸோ இது லோ, இது மிட், இது ஹையஸ்ட் பேக்கேஜ், இது இவ்வளோது செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்த உடனே அவங்கள்ட்ட உங்களோட பேக்கேஜ் பற்றியும் உங்களோட பேக்கேஜ் ப்ரைஸ் பாயிண்ட் பற்றியும் சொல்லவே சொல்லாதீங்க. டோன்ட் ஷோ தம் பேக்கேஜ் ப்ரைஸ் பாயிண்ட் அட் ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஸோ இது ரொம்பவே முக்கியம். வந்த இடத்துல இதுதான் என்னோடய பேக்கேஜ், இது இவ்வளவு செய்கிறேன், உங்களுக்கு எது வேணும் நீங்கள் செலக்ட் பண்ணி சொல்லுங்கள், எனக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா அது ஒரு விதமான ஒரு ரன் அண்ட் கோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எப்படின்னா சீக்கிரம் சொல்லுங்கள் எனக்கு நேரமாச்சு, இல்லாட்டி பிடிச்சிருந்தா பாருங்கள், இல்லாட்டி கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சில கடைகள்லாம் விரட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரை நீங்கள் வந்து டெவலப் பண்ணுவீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது 90% கிளையன்ட்ஸ்க்கு வந்து என்னடா வந்தோடனே அவங்க அதிகமாகவே செய்கிறதும் விருப்பப்படலாம், இல்லை கம்மியாகவும் செய்யறதும் விருப்பப்படுற கிளையன்ட்ஸாக கூட இருக்கலாம். ஆனாலும் வந்தோடனே நம்மளை விரட்டுறாங்களே இது சரியாக வர்றது போல் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் கிரியேட் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கொடுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்க. இதுக்கு அடுத்தது உங்களோட கிளைண்ட்ஸ்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க. இப்போ நம்ம ஊரில் அதிகமான அந்த வெட்டிங் கிளைண்ட்ஸ்கிட்ட வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வராங்க. அதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு பொண்ணுக்கோ ஒரு பையனுக்கோ கல்யாணம் நினச்சேன்னா அவங்க குடும்பத்துலேருந்தோ அவங்க அப்பா அம்மாவோ யாரோ ஒரு தாய் மாமனோ இல்லை அவங்க சொந்த பந்தமோ யாராச்சும் ஒருத்தவங்க வந்து இப்போ அந்த டேட்டில் கல்யாணம் இருக்குது அதை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க, கேமராமேனோ ஒரு வீடியோகிராஃபரோ அங்கே வந்துடுங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து அதிகமாக அந்த இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாஸ்லேருந்து அதிகமாக பார்க்குறவங்க வெப்சைட் போர்ட்ஃபோலியோலேருந்து பார்த்துட்டு அந்த மாப்பிளையும் அந்த பொண்ணுமே வந்து டைரெக்டாக வந்து உங்கள்கிட்ட வந்து புக் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி புக் பண்ணும்போது அவங்கள்ட்ட நான் முன்னாடியே சொன்னது மாதிரி அந்த கிளைண்ட் என்குயரி சமயத்தில் கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க, ஒரு ஈவெண்ட்டை பற்றி கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் சொல்கிற விஷயத்தில் ஒரு மண்டபத்தில் நடக்கும்போது அந்த மண்டபத்தை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும், முன்னாடி இந்த ரெண்டு மூணு ஃபங்க்ஷன்ஸ் எடுத்திருக்கீங்க. இல்லைனா நம்மளுக்கு அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எடுக்கலைனா அந்த மண்டபங்களை போய் ஒரு வாட்டி ஃப்ரீயாக இருக்கும்போது டேட் இல்லாத சமயத்தில் நல்லா சுற்றி பார்த்துட்டு வர்றது நல்லது. சும்மா இருக்கிற மண்டபத்தை சுற்றி பார்க்கலாம், ஆனால் ஒரு ஃபோட்டோகிராஃபர்னு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா மேனேஜர்ஸ் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரி எடுக்கலாம் அந்த மண்டபத்தோட பொசிஷன் அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடி தெரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மண்டபத்தை பற்றி அதிகமாக தெரியாத அந்த பொண்ணு மாப்பிள்ளைகிட்ட நீங்கள் இந்த மாதிரி மண்டபம் இருக்குது, ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட் காலையில் இந்த மாதிரி செய்யலாம், இந்த மாதிரி நீங்கள் சில ஐடியாஸ்களை நீங்கள் வந்து அவங்கள்ட்ட ஒரு இமேஜினேட்டிவாக வந்து சில ஐடியாஸை வந்து க்ரியேட்டிவாக நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் சொல்கிறத வந்து உடனே அவங்க ஒரு கற்பனை உலகத்துக்குள்ளே போவாங்க. அந்த ஒரு கதை மாதிரி ஒரு ஸ்டோரி மாதிரி நீங்கள் சொல்லணும். இந்த இடத்துல இப்படி வச்சுக்கலாங்க, இங்கே ஒரு சிலை இருக்கும், இந்த இடத்துல அந்த ஃபவுண்டைன்லேருந்து இப்படி தண்ணி வரும், அதில் வச்சுக்கலாம், இல்லை வெளியில் இப்படி வச்சுக்கலாம், அந்த ஈவினிங் டைமில் இந்த இடத்துல கரெக்டாக இருக்கும், எனக்கு டைம் கொடுங்க, சப்போஸ் டைம் இல்லைன்னா நம்ம மறுநாள் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லும்போது அவங்க ஒரு அந்த கதைக்குள்ளே ஒரு கதாபாத்திரமாகவே தன்னை வந்து வச்சு அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சித்தரிப்பை சித்தரித்து
அதில் அவங்க அந்த கதைக்குள்ளே அவங்கள கொண்டு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த கிளையண்ட் உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கான 99% வாய்ப்பை நீங்கள் உருவாக்குறீங்க. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். அந்த கிளையண்ட் ஹேண்ட்லிங் அப்போ கிளையண்ட்ஸ் எப்போதும் ஒரு இமேஜினேஷனாக கொண்டு போங்க, அவங்களுக்கு சில ஸ்டோரி சொல்லுங்கள், அவங்கள ஒரு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. இதெல்லாம் வச்சு உங்களோட கிளையண்ட்டை கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். இதுதான் ரொம்பவே முக்கியம். ஏதோ மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது, இதை நம்ம பேசுகிறோம். இது ஒரு MBA இது கிடையாது. இது எப்படின்னா ஒரு ஹியூமனை வந்து ஹேண்டில் பண்ணுறோம், ஒரு மனிதர்கள் வந்து நம்ம வந்து எந்த லெவலுக்கு எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது இந்த பிஸ்னஸே. ஸோ நல்ல விதமாக கொண்டு போனீங்கன்னா, நல்ல ஒரு சிரிப்பு சந்தோஷமாக கொண்டு போனீங்கன்னா உங்கள்கிட்ட அந்த கிளையண்ட்டுக்கிட்டேருந்து அந்த ஆர்டர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறேன்னா, இந்த கிளையண்ட் என்குயரிங்கிற அந்த 4 ஸ்டெப்பை வச்சு இந்த கிளையண்ட் வந்து நம்மளுக்கு சரியான கிளையண்ட்டாக இல்லை அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடி முடிவெடுங்க. அவங்க வந்து சரியில்லை, இந்த கிளையண்ட் வந்து நம்மளுக்கு சரியாக வராது, அவங்க வந்து கொஞ்சம் ஹார்ஷாக நடந்துக்கிறாங்க, இவங்க இப்போவே இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறத பின்னாடி வந்து ரொம்பவே கடினமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா அந்த ஆர்டரை எடுக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரில. ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் ஒரு சின்ன சின்ன சிம்பிள் பாயிண்ட்டாக தான் நான் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் வச்சு ஒரு கிளையண்ட்டை ஹேண்டில் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத இது பண்ணிங்க. இதில் வந்து சில பேர் வந்து ஆர்டர் கொடுக்கும்போது நல்லா இருப்பாங்க, கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம கேட்டோம்னாவே பதில் சொல்ல மாட்டாங்க. எப்போங்க அவங்க டேட்டு கொஞ்சம் டைம்லாம் சேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க, இல்லை டேட் மாற்றி வச்சுருப்பாங்க, அந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் வந்து ஒரு சரியான ஒரு கண்ணோட்டத்தில் நீங்கள் கொண்டு போகணும். அதாவது எப்படின்னா பொதுவான மக்களுக்கு நம்ம அது கிளையண்ட்டை வந்து குறை சொல்லலை, இருந்தாலும் 80-85% கிளையண்ட்ஸ்க்கு வந்து இவங்க ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோகிராஃபர் தானே, இது என்ன அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் அவங்களோட நினைப்பு இருக்கும். அவங்க வந்து ஃபோட்டோகிராஃபர் தானே, அவங்களுக்கு எதுக்கு நம்ம அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ அது அப்படி கிடையாது. இந்த நம்ம எப்படி கிளையண்ட்டுக்கிட்ட நம்ம அவங்கள எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோமோ அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் நம்மளுக்கு திருப்பி வரும். நீங்கள் வந்து சாதாரணமாக வாங்க என்ன அதாச்சா அது எவ்வளோ அதாச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு மேம்போக்காக அவங்கள ஹேண்டில் பண்ணிங்கன்னா அவங்க ஒரு லெவலுக்கு வரவங்களும் வந்து இவங்க சாதாரணமாக தான் இது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துடும். நீங்கள் அவங்களுக்கு ஒரு லக்ஸரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும். லக்ஸரி எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது லக்ஸரிங்னா காசு அதிகமாக போட்டு லட்சக்கணக்காக செலவு பண்ணி கிரீன்லேண்டில் போயிட்டு அவுட்டோர் ஷூட்டிங் எடுக்கிறது, ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங் எடுக்கிறது பேர் லக்ஸரி கிடையாது. அதாவது எப்படி லக்ஸரினா, நீங்கள் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும், ஒரு ஆடம்பர உணர்வை கொடுக்கணும். அந்த உணர்வு தான் உங்கள்கிட்ட அந்த கிளையண்ட் நடந்துக்கிறதும் அடுத்தடுத்த முறை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸை கொண்டு வரதும் ஃபேமிலிஸுக்குள்ளே கொண்டு வரதும் இருக்குது. நீங்கள் இந்த கிளையண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஆரம்பத்துலேருந்து ஆரம்ப நொடியிலேருந்து அவங்க உங்களோட ஸ்டுடியோக்குள்ளே உள்ளே வந்ததுலேருந்து நீங்கள் எப்படி கொண்டு போகிறீங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த சின்ன சின்ன பாயிண்ட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலில் வர அடுத்தடுத்த வீடியோஸ் பாருங்கள். ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நான் சந்திக்கிறேன். இது மிரர்மே ஸ்டுடியோ, வீ கிரியேட் அ பாண்ட் வித் யூ. பை பாய்.